இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 1ல புக் பேக்ல 38th क्वेश्चन பார்க்க போறோம். வாட் இஸ் தி எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் தி ஃபாலோயிங். எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் மாலிகுலர் ஃபார்முலாவும் டிஃபரண்ட். அதை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். மாலிகுலர் ஃபார்முலானா என்னன்னா, இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்காங்கல இதுக்கு பேர் தான் மாலிகுலர் ஃபார்முலா. ஃப்ரக்டோஸ்க்கு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க, கெஃபேனுக்கு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. ஃப்ரக்டோஸ்ன்றது ஹனி, டீன் இருக்குல்ல அதுல இருக்கிறது. கெஃபைன்றது டீ காஃபி எல்லாம் இருக்குது இல்ல அதுக்கு பேர் கெஃபைன். சோ இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலான்றத கேட்டிருக்காங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்னன்னா ரேஷியோ. இந்த ஃபார்முலால ஏதாவது ஒரு டேபிள்ஸ் இருக்கும், அந்த டேபிள்ஸ பொதுவா இருக்கிற டேபிள்ஸ நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதை டிவைட் பண்ணிட்டு ரிமைனிங் எழுதணும்னா அது நம்மளுக்கு ரேஷியோவா கிடைச்சிடும். அதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்ப இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி, புரிஞ்சிடும். இங்க 6 இருக்கு, 12 இருக்கு, 6 இருக்கு. இதை நம்ம 6 டேபிள்ல எல்லாத்தையுமே கொண்டு வர முடியுமா? 6 டேபிள்ல அப்படியே நீங்க இங்கே கூட பண்ணலாம். 6 டிவைடட் பை 6, 12 டிவைடட் பை 6, 6 டிவைடட் பை 6. 6 பை 6 வந்து 1 ஆ, சோ C1. இது வந்து 2 டைம்ஸ் வருமா? H2. இதுவும் 1 டைம் வருமா? O1. இப்போ இதை நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலாவா எழுதணும்னா 1 எல்லாம் விட்டுற வேண்டியதான். சோ C அப்படியே எழுதிக்க வேண்டியதா? H2. H2 இருக்கு, அதனால 2 எழுதுறோம். ஆக்சிஜன் 1 தான் இருக்கு, சோ அப்படியே எழுதிக்கலாம். இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், இன்னும் நல்லா புரியும். செகண்ட் பார்ட் பாருங்க, கெஃபைன். அதனுடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா, இதுல எந்த டேபிள்ஸ் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும்னு பார்க்கணும். 2 டேபிள், அப்ப 2 டிவைட் பண்ணோம், எல்லாத்தையும் 2 டிவைட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 8 டிவைட் பை 2, 4. 10 டிவைட் பை 2, 5. 4 டிவைட் பை 2, 2. 2 டிவைட் பை 2, 1. இப்ப அந்த 1 எழுதாம எழுதலாம். சோ C4H5N2O. இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபார் கெஃபைன், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது பேர் மாலிகுலர் ஃபார்முலா, இதுக்கு பேர் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ரொம்ப சிம்பிள். இதை வந்து இது மாதிரி டிவைட் பண்ணி எழுத ரேஷியோ, ரேஷியோன்னு சொல்லுவோம். அதனுடைய அளவு வந்து, அதாவது காமனான நம்பர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அதான் நம்ம டேபிள்ஸ் படி இதுல 6 டேபிள் யூஸ் பண்ணோம், அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இதை 2 டேபிள் யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணோம். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.